Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and we will talk about the 10th Samachir Max Chapter 4 Geometry Exercise 4.2. Second sum in the video, question paakla. ABCD is a trapezium in which AB is parallel to DC. Now paathina ABCD is a trapezium. Trapezium is parallel and next to unparallel. Now trapezium AB, C and D is a trapezium. And பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு டிசி ஏபியும் அண்ட் டிசியும் நம்மளுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் பி அண்ட் கியூ ஆர் த பாயிண்ட்ஸ் ஏடி அண்ட் பிசி ரெஸ்பெக்டிவ்லி பி ஏடிலையும் அண்ட் கியூங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு பிசிலையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி சர்ச் தட் பி கியூ இஸ் பேரலல் டு டிசின்னு கொடுத்துருக்காங்களா இந்த பிக்யூங்கிற லைன் இஸ் பேரலல் டு டிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு டிசின்னு கொடுத்துருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்யூ இஸ் பேரலல் டு நம்மளுக்கு டிசின்னு கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ மூணுமே பேரலாக இருக்கும் இதுவும் இது பேரலாக இருக்கும் போது நம்மளுக்கு இந்த பிக்யூவும் டிசியும் பேரலாக தானே இருக்கும் இந்த இதுவும் இதுக்கும் ஒரு பேரலாக தான் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பிடி இஸ் ஈக்குவல் டு 18 பி அண்ட் டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே 18 சென்டிமீட்டர் வரும் அண்ட் பி கியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 சென்டிமீட்டர் பி அண்ட் கியூ இங்கே இருக்குது இது நம்மளுக்கு 35 சென்டிமீட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூ சி இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் கியூவும் சியும் நம்மளுக்கு 15 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் ஏடி ஏ அண்ட் டி இந்த ஹோல் இதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏடியோடது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இது ஒரு ட்ரெபீசியம்னால நம்மளால் எந்த சைடு எடுக்கணும்னு தெரியாது அதனால் அண்ட் நம்ம இந்த டி அண்ட் பி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுங்கிறத நம்ம ஓன் மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும் போது நம்ம இது பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணால் இது ரெண்டும் பேரலன்னு சொல்லியிருக்காங்க பேரலன்னு சொல்லும் போது நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு நம்மளுக்கு பிஓ அப்போ நம்ம பை பிபிடி தியரம் பை பிபிடி தியரமா பிபிடி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தியரம் இப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம் இது வந்து ஏபி டிவைடட் பை நம்ம பிடி இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஓ டிவைடட் பை ஓடி this by this is equal to நம்ம this by this divide ல எழுதிக்குவோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் இருக்கிறது பார்த்து எழுதிக்கலாம் இப்போ ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஏபிங்கிற வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏடிங்கிற வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைன் ஏடி அப்போ ஃபைன் ஏடி பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 18 வந்து நம்மளுக்கு ஏடின்னு வந்துடுமா எக்ஸ் ப்ளஸ் 18 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ ஃபுல்லான்னு கிடச்சிரும் அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 18 பண்ணணும்னா ஈஸியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏபியோடது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை பிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 கொடுத்துருக்காங்க அண்ட் பிஓங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது பிஓன்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை ஓடியோட பாயிண்ட்டு தெரியாது அந்த ஓடி அப்படியே எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன் இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் நம்ம ஏபிடி ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்திருந்தோம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் பிசிடி இன் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கலாம் இதுவும் இதுவும் நம்மளுக்கு பேரலல் அப்போ இது பார்த்தீங்கன்னா பை பிபிடியிலே போடலாம் அப்போ ஓக்யூ இஸ் பேரலல் டு நம்மளுக்கு டிசி பை பிபிடி பை பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தியரம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம் இதை பிக்யூ டிவைடட் பை நம்மளுக்கு பிக்யூ டிவைடட் பை கியூசின்னு எழுதுவோம் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஓ டிவைடட் பை ஓடின்னு எழுதுவோமா பிஓ டிவைடட் பை ஓடி இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம் நம்ம பிக்யூவுக்கு நம்மளுக்கு 35 சென்டிமீட்டர் அப்போ 35 எழுதிக்கலாம் டிவைடட் பை கியூசி கியூசியோடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 அப்போ இது 15 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பிஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது பிஓடது அண்ட் ஓடியோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாது அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் டூவில் கொண்டு வந்துக்கலாம் அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு இது RHSI இப்போ LHS வந்து இதா LHS வந்து நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு இப்போ RHSI பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேமா இருக்குல அப்போ from 1 and 2 ல ஈக்குவல் 2 ல கொண்டு வரும்போது இது ரெண்டையும் நம்ம கொண்டு வந்தனா ஈஸியா நம்ம x ோட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாமா அப்ப 1 and 2 ல x by 18 is equal to 35 by 15 35 by 15 ஐ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ல நம்ம 3 டைம்ஸ் இது 7 டைம்ஸ் 5 டேபிள்ல வருமா அப்ப x by 18 is equal to 7 by 3 னு வரும் இப்போ நம்ம இது இந்த சைடு கொண்டு வந்திரலாம் and இந்த 18 ஐ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்திரலாம் அப்ப 3x is equal to 18 into 7 126 னு வந்துரும் x is equal to 126 divided by 3 னு வரும் இது பாத்தீங்கன்னா 3 4s are 12 and 3 2s are 6 42 டைம்ஸ் வந்துரும் x is equal to நமக்கு 42 னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு x வந்து நம்ம 42 னு தெரியும் இப்ப வந்து 42 னு வந்துருச்சு அதாவது ap AP ஓட வேல்யூ நமக்கு 42 சென்டிமீட்டர் வந்துரும் அண்ட் இப்போ நம்ம AD ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபைண்ட் AD ஃபைண்ட் AD னா இது ஃபுல்லா தான இதையும் இதையும் ஆட் பண்ணனும்மா அதாவது AP PD ஆட் பண்ணாதான் நமக்கு AD ஓடது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும் APங்கிறது நமக்கு 42 PDங்கிறது நமக்கு 18 சொல்லி கொடுத்திருந்தாங்க is equal to நமக்கு AD கிடைச்சிரும் அப்ப இது ரெண்டையும் நாம ஆட் பண்ணனோனா நமக்கு 60 கிடைக்குமா அப்ப AD is equal to நமக்கு 60 சென்டிமீட்டர் வந்துரும் அப்ப AD அந்தரோட ஃபுல்லா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனோனா நமக்கு AD கிடைச்சிருச்சு x plus 18 நாம பண்ணியாச்சு and இது x இது plus 18 is equal to AD நமக்கு மொத்த AD ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் அத கேட்டிருந்தாங்க क्वेश्चनல நாம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் இந்த சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you for watching